திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே தரமற்ற தார் சாலை போடப்பட்டிருப்பதாக புகார் எழுந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கோவிந்தராஜிடம் கேட்டலாம். கோவிந்தராஜ், இந்த சாலை போட்டு எத்தனை தினங்கள் ஆகுது? திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்து புதுப்பாளையம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஒடஞ்சமடை பகுதியில் இருந்து கடந்த 20 ஆண்டுகளாக சாலை பழுதடைந்து பெரும் அவதிக்குள்ளான நிலையில் அப்பகுதி மக்கள் கோரிக்கையினை ஏற்று ஒடஞ்சமடை பகுதியில் இருந்து முத்தமர் வரை 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு 2.5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய தார் சாலை சமீபத்தில் அமைக்கப்பட்டது. கருணாநிதி என்பவர் ஒப்பந்தம் எடுத்து பணியினை மேற்கொண்டார். தார் சாலை அமைத்து ஓரிரு நாட்களிலே கைகளால் பெயர்த்தி எடுக்கும் அளவிற்கு மிகவும் மோசமான நிலையில் உள்ளது. அப்பகுதி மக்கள் ஒப்பந்ததாரர் கருணாநிதியை தொடர்பு கொண்டு ஏன் இப்படி போட்டீங்க, இதுக்கு ஏதாவது பதில் சொல்லுங்கன்னு சொன்னா அவர் அலட்சியம் காட்டி வராரு அவரு. எனவே அப்பகுதி மக்கள் இந்த புதிய தார் சாலை அமைத்து எந்தவித பயனும் இல்லை என்று மாவட்ட நிர்வாகம் இதை உடனடியாக ஆய்வு மேற்கொண்டு இதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிறாங்க. அடுத்து இது குறித்து நம்ம வந்து அந்த சைட் பிடிஓ அடுத்து அந்த இன்ஜினியர் அவங்களை யாரையா தொடர்பு கொண்டு இதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுத்தீங்களா அப்படின்னு நம்ம கேட்க முற்படும் போது அவங்க நம்ம போனை யாருமே எடுக்கல. மணிமாறன், 2.5 கோடி ரூபாய் செலவு பண்ணிருக்காங்க, மக்களின் வரி பணம் அங்க செலவு செய்யப்பட்டிருக்கிறது, அதிகாரிகள் பதில் சொல்லலன்னா எப்படி? இதுவரைக்கும் நமக்கு பதில் சொல்லல. ஆனா இப்ப இதை நம்ம படம் எடுத்து நம்ம டெலிகாஸ்ட் பண்றோம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப ஆய்வு மேற்கொள்ள வராதா சொல்றாங்க. ஆனா அதனால நாங்க அந்த ஸ்பாட்ல தான் இருக்கிறோம். ஆய்வு மேற்கொள்ள வந்தாங்கன்னா அவங்க அந்த ஆய்வு மேற்கொள்றது, அடுத்து அவங்க நடவடிக்கை என்னன்றது நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். மணிமாறன், சாலை போட்ட பிறகுதான் ஆய்வு செய்வாங்களா? தரமான சாலை போடப்படுகிறதா என்பது குறித்து ஆய்வு செய்ய தேவையில்லையா? தேவைதான். ஆனா வந்து இப்ப இருக்கிற அதிகாரிகள் அந்த அளவுக்கு இருக்கிறாங்கன்றதை நம்ம ஒத்துதான் ஆகணும். மணிமாறன், இது அந்த பகுதி மக்கள் என்ன சொல்லிருக்காங்க உங்ககிட்ட? எத்தனை காலமா இது போட்டாங்க? என்னென்ன புகார்கள் வந்திருக்கு இந்த சாலை குறித்து? அதாவது இது வந்து 20 ஆண்டுகளா வந்து ரோடே இல்லாத ரொம்ப மண் சாலையா இருந்தது. அந்த மண் சாலை வந்து 2 அடுக்கு 3 அடுக்கா போடுறதுக்காக தான் இந்த 2.5 கோடியே வந்து மதிப்பீடு கொடுத்துருக்காங்க. இல்லைன்னா 5 கிலோமீட்டருக்கு அவ்வளவு மதிப்பு தேவையில்லை. இது 2-3 அடுக்கா போட்டு நல்லா ஸ்ட்ராங்கா போடுறதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. ஆனா ரொம்ப மோசமான நிலைமையில தான் இந்த தார் சாலை அமைத்திருக்கிறதாகவும் அதாவது அந்த முக்கா ஜல்லி போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் பினிஷிங்கே பண்ணணும். ஆனா இவங்க முக்கா ஜல்லியே போடாத டைரக்டா பினிஷிங்க்கு வந்துட்டாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப லேசான தார் சாலை தான் போட்டிருக்காங்க. அதனால இது கண்டிக்கத்தக்க செயல் தான். ஆனால் இது நடவடிக்கை எடுக்கணும்ட்டு அந்த பகுதி மக்கள் கோரிக்கையை வச்சிருக்காங்க. மணிமாறன், பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கிறாங்க அதிகாரிகள். நீங்க தொடர்பு கொண்டு பேச முயற்சி பண்ணியும் அவங்க வந்து அதுக்கான பதில கொடுக்கல, அழைப்பையே ஏத்துக்கல அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஒவ்வொரு ரூபாயும் நம்முடைய பணம் அப்படின்றத கவனத்தில் கொள்ள வேண்டும். அவர் என்ன நினைச்சிருக்கிறாரு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம்னா, 20 ஆண்டுகளாக சாலையே இல்லாத இடத்தில் ஏதோ ஒரு சாலையை போட்டால் போதும் என்று ஒப்பந்ததாரர் நினைத்துக் கொண்டாரோ என்கிற ஐயம் எழுகிறது. தொடர்ச்சியாக விவரங்களை சேகரிங்கள். தற்போதைய தகவல்களுக்கு நன்றி கூறுகிறேன்.